இல்லைன்னா எல்லாரும் கேட்கறது, எல்லார் மக்கள் மனதிலையும் ஓடுகிற ஒரே கொஸ்டின் தான். தமிழ்நாட்டினுடைய வரலாறுல பார்த்தீங்க, ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், முதல்ல முஸ்லீம் லீக் இருந்தது, ரைட்? ரொம்ப காலமாக அது இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த இதே மாதிரியே ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அப்படின்னு இருந்தது, அந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஒரு அமைப்பு வந்தது. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்து மனிதநேய மக்கள் கட்சியா வந்தது. அதிலிருந்து ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு பிரிவு ஏற்பட்டு உங்களுடைய கட்சி வந்தது. அதுக்கப்புறமா வந்து எஸ்டிபிஐ தொடங்குது. ஸோ இது மாதிரி பல தலைவர்கள் இருந்தாலும் பல பல கொள்கையினுடைய நோக்கிலே இருந்து கொண்டிருந்தாலும் சரிதான், நல்ல நிறைய விஷயங்களுக்காக எல்லாம் சேர்ந்து ஒன்னா நீங்க பயணிக்கிறீங்க, ஒன்னா சேர்ந்து குரல் கொடுக்குறீங்க. இது வந்து ஒரு ஹெல்தி திங் தட்ஸ் ஹேப்பனிங், ரைட்? நம்ம முஸ்லீம் கம்யூனிட்டியில இது மாதிரி பிரிவுகள் இருந்தாலும் நம்மளுடைய கொள்கை சார்ந்தது வந்து பிடிமானம் வேற இருந்தா கூட ஒரு சமூக அக்கறையோடு எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க குரல் கொடுக்குறீங்க, சேர்ந்து இருக்கிறீங்க, போட்டோல இருக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. அப்படிங்கிறப்போ கொஸ்டின் மக்கள் கேட்கறது என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல எல்லாரும் சேர்ந்து ஓட்டு சிதறாம சிந்தாம ஒரே ஒரு அணியோட கூட்டணி வைக்க முடியுமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நிறைய கொஸ்டின் இது, இங்க ஆல்ரெடி கொஸ்டின் வந்துருச்சு, பர்சனலாக வந்த கொஸ்டின் எனக்கு அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பட் உங்களுக்கும் அது தெரியும், ஏன்னா ஒரு கம்யூனிட்டி லீடரா இதுதான் மக்கள் நினைக்கிறாங்கன்னு தெரியும். ஸோ வாட்ஸ் யுவர் தாட் ஆன் தட்? அரசியலிலே எதுவும் நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம். அது மீண்டும் நான் தெளிவுபட சொல்லிக்கொள்கிறேன். அரசியலுடைய போக்குகளை பிடித்து தான் சில விஷயங்கள் அமையும். ஆனால் நான் ஒன்றை இந்த நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்தியா போன்ற பன்முக சமூகங்கள் வாழக்கூடிய ஒரு தேசத்தில் ஜனநாயகமும் சமூக நீதியும் மிக முக்கியமான கருத்தாக்கங்களாக இருக்கக்கூடிய ஒரு கடத்தில் முஸ்லிம்கள் மட்டுமே ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியிலே இருக்க வேண்டும் என்று வாதிடுவதும் அதை முகநூலிலே பகிர்வதும் ஆரோக்கியம் தானா என்ற கேள்வியை என் மனசாட்சியோடு நான் எடுத்து வைக்கின்றேன். இப்படி பன்னீர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால், முக்குளத்தோர் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால், தலித்துகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால், ஏன் இவர்கள் எல்லோரும் முஸ்லிம்கள் ஒன்றிணையும் போது ஏன் இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக விடக்கூடாது என்று நினைத்து விட்டால் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும்? பொறுப்புணர்வோடு சிந்தியுங்கள், பொறுப்புணர்வோடு வாதியுங்கள். மஜ்லிஸிலே பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் சமூக வலைதளங்களிலே விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஆரோக்கியமற்ற போக்கு, இது நல்லதே அல்ல. தேவையில்லாம சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்தியா ஒரு கதம்ப மாலை. இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தேசம். இந்த ஒற்றுமையை சிலர் பால்படுத்த துடிக்கிறார்கள். அதிலிருந்து அந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயக சக்திகள், சமூக நீதி சக்திகள், மத நல்லிணக்க சக்திகள் ஒரு அணியாக திரள வேண்டும் என்று வாதிடுவதுதான் பாதுகாப்பானது, புத்திசாலித்தனமானது, அறிவுபூர்வமானது என்பது என்னுடைய கருத்து. இதற்கு மேல் இந்த கேள்விக்கான பதிலை நான் தொடர விரும்பவில்லை. தயவு செய்து பொறுப்புணர்வோடு, இந்திய மண்ணிலே வாழ்கிறோம், எல்லா சமூக மக்களும் நம்மை கவனிக்கிறார்கள், காலையில் கண் விழித்து கடைத்தெருவுக்கு சென்றால் எல்லா சமூக மக்களுடைய முகத்திலும் விழிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காந்தஹாரிலே வசிக்கவில்லை, ஜித்தாவிலே வசிக்கவில்லை, கோலாலம்பூரிலே வசிக்கவில்லை, பஹ்ரைனிலே வசிக்கவில்லை. யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாதியுங்கள், பேசுங்கள் என்று மிகுந்த தாழ்வையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் யாரையும் காயப்படுத்தவில்லை. என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தயவு செய்து கூர்ந்து பொறுப்புணர்வோடு எண்ணி பாருங்கள். என்னுடைய அந்த கருத்து சரியாகப்படும். நீங்கள் வேண்டா விருப்பாக குரோதமாக என்னுடைய கருத்தை நீங்கள் பார்த்தால் அது உள்ள நியாயங்கள் உங்களுக்கு புரியாது. மனசாட்சியோடு நிதானமாக அணுகினால் நான் சொல்லக்கூடிய கருத்துடைய நியாயங்கள் உங்களுக்கு புரியும் என்று கருதுகின்றேன். மீண்டும் சொல்கிறேன், ஜனநாயக சக்திகளோடும் சமூக நீதி சக்திகளோடும் நாங்கள் எப்போதும் தொடங்குவோம். ஓகே, வெரி குட். இந்த கொஸ்டின் நீங்க சொன்னது மாதிரி பல தளங்கள்ல இப்போ சோசியல் மீடியா ரைட் அண்ட் லெஃப்டா மக்கள் வந்து நம்ம மக்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் பல விஷயங்கள் இப்போ சாதாரணமாகவே இது மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ எலெக்ஷன் அப்படின்னு வர்றப்போ இன்னும் கொஞ்சம் அதிக பிரச்சனை, ஏன் பண்ணா என்ன, பண்ணக்கூடாதா என்ன அப்படிங்கிறதுக்கு. ஸோ உங்களுடைய அந்த நிலைப்பாடை அழகாக ரொம்ப சொல்லிட்டீங்க.